தமிழோட தமிழாய் இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா, தண்ணீரை சேமிக்க சில வழிகள். இந்த தகவலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் ஜோஸ்டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் மூன்று பக்கமும் கடலால் சூழ்ந்தது என்றாலும் நல்ல நீரின் அளவு மிகவும் குறைவுதான். எல்லா நாடுகளும் நீர் மேலாண்மை பற்றி நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றன. நம்மால் நினைத்தவுடன் மழை பெய்ய வைக்க முடியாது, ஆனால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும். நமக்கே தெரியாமல் நாம் செய்யும் சில செயல்கள் தண்ணீரை அதிக அளவில் வீணாக்குகின்றன. அவற்றை கண்டறிந்து குறைத்து கொண்டாலே நம்மால் தண்ணீரை போதுமான அளவு சேமிக்க முடியும். முதலில் வீட்டில் உள்ள தண்ணீர் குழாய்கள் அனைத்தும் ஒழுகாமல் நல்ல முறையில் உள்ளதா என்று பார்த்து உடனே சரி செய்யுங்கள். இப்படி சொட்டு சொட்டாக ஒரு நாளைக்கு 38 லிட்டர் தண்ணீர் வீணாகுகிறது. பல் தேய்க்கும் பொழுது குழாயை திறந்துவிட்டு தண்ணீரை வீணாக்காமல் தேவையான பொழுது மட்டும் குழாயை திறந்து கொள்ளலாம். குளிப்பதற்கு ஷவரை பயன்படுத்தாமல் பக்கெட் பயன்படுத்தி குளிப்பதன் மூலம் அதிக அளவு தண்ணீரை நம்மால் சேமிக்க முடியும். தண்ணீர் பைப் கொண்டு கார் கழுவுவதற்கு பதிலாக சிறிய பக்கெட்டில் தண்ணீர் பிடித்து துணி மூலம் சுத்தம் செய்வதால் தண்ணீர் வீணாகாமல் பார்த்து கொள்ள முடியும். தண்ணீர் குழாய்களில் அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் அவற்றிலிருந்து வெளியேறும் தண்ணீரின் அளவை குறைத்து தண்ணீரை சேமிக்க முடியும். பாத்திரம் கழுவ நேரடியாக குழாய் தண்ணீரை பயன்படுத்தாமல் பக்கெட்டில் தண்ணீர் பிடித்து கழுவுவதன் மூலம் ஏராளமான நீரை சேமிக்க முடியும். வெஸ்டர்ன் டைப் கழிவறை உபயோகப்படுத்துபவர்கள் ஃப்ளஷ் செய்யும் டேங்கில் தண்ணீர் நிரம்பிய பாட்டில் ஒன்றை வைப்பதன் மூலம் தொட்டி முழுவதும் தண்ணீர் நிரம்புவதை தடுக்கலாம். இதன் மூலம் ஃப்ளஷ் செய்யும்போது அதிக அளவு தண்ணீர் வெளியேறாது. குளியலறை மற்றும் சமையலறை தண்ணீர் குழாய்களில் தண்ணீரின் வேகத்தை குறைத்து ஸ்ப்ரே செய்யும் கருவிகள் இப்பொழுது கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. அவற்றின் மூலம் தண்ணீரின் பயன்பாட்டை குறைக்க முடியும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் ஜோஸ்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.